அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்டான டிஷ் பார்ப்போம். கொத்து பிரெட் இல்லைனா கொத்து சப்பாத்தி. ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடான அப்புறம் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதோட கார்த்திகிருப்பு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், இஞ்சி பூண்டு விழுது, இதை மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொதுவா உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரமாவே வதங்கிருங்க, அதுக்காக நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா பொன்னிறமா வதங்கின அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதை எல்லாத்தையும் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், 3 சின்ன சைஸ் தக்காளியை, அதையும் சேர்த்து கலக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கொதி வந்த அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் ஒரு பிரெட் பேக்கெட் ஃபுல்லாகவே கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை நல்லா சேர்த்து கலக்கிடுங்க, மசால் ஃபுல்லாக அதில் படுற மாதிரி. இதோட முட்டை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் பூ மிளகாய்த்தூளும் போட்டு முட்டையை உடச்சி விட்டுருங்க. அது நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. பாருங்க, இப்போ தனித்தனியாக உதிரியாக வந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பிரெட் மசால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த பிரெட்டுக்கு பதிலாக நீங்கள் சப்பாத்தியும் யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.